வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்னைக்கு மாங்காய் பச்சடி செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்குமே தெரியும், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த ரெசிபியை நான் செய்கிறேன். இன்னைக்கு இதுக்கு நான் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். மாங்காய் சீக்கிரமே வெந்துடும், அதனால் நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு தண்ணியே போதுமானது. இப்போ மாங்காய் ஓரளவுக்கு வெந்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். மாங்காய் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வெள்ளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இல்லை புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம போட்டுக்கலாம். அதுவும் மாங்காவோட தன்மையை பொறுத்தது தான். நம்ம வெள்ளத்தையும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளம் சேர்த்தோன்னா கொஞ்சம் இலக்கமாக வரும், அது நல்லா கெட்டியானதும் நம்ம இறக்கிடலாம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.